ஹாய் ஹலோ, திஸ் இஸ் மீன்ஸ் மச்சு ஹியர் ஃப்ரம் மச்சு டாட்டா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கவரப் டாட்டூஸ். கவரப் டாட்டூஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு ஒரு பழைய டாட்டூ வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காமையோ, இல்லை ஒரு பர்சனோட நேம் போட்டு அந்த நேம் அழிக்கணுங்கிறதுக்காகவோ, இல்லை ஒரு ஸ்கார் வந்துருச்சோ, இல்லை ஒரு விட்டிலிகோ வந்துருச்சோ, இதெல்லாம் மறைக்கிறதுக்காக அது மேலே நம்ம டாட்டூ போடுறது தான் கவரப் டாட்டூ. அதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் கவரப் டாட்டூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1, டாட்டூ ஆர்டிஸ்ட். நீங்கள் சூஸ் பண்ண போகிறது கவரப் டாட்டூஸ். ஸோ இட் இஸ் யுவர் செகண்ட் அட்டம்ப்ட். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆனதுனால தான் செகண்ட் அட்டம்ப்ட் கவரப் டாட்டூஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போக வேண்டிய ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், த பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கவரப் டாட்டுமே த பெஸ்ட்டாக வாங்க முடியும். இல்லைன்னா அகைன் நீங்கள் வந்து தேர்ட் அட்டம்ப்ட் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்டூ ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு கவரப் டாட்டூஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதை எந்த டிசைனால் கவரப் பண்ண முடியணும்னு தெரிஞ்சிருக்கணும், அப்படி கவரப் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியுமாங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கே எங்களோட ஸ்டுடியோ வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் மச்சோட ஆர்டிக்கல் வந்து நிறையா வந்திருக்கு ரிகார்டிங் த கவரப் டாட்டூ. ஈவன் ஸ்கார் மேலாகட்டும், விட்டிலிகோ மேலாகட்டும், பழைய டாட்டூ மேலாகட்டும். ஸோ வி ஆர் கிவிங் த பெஸ்ட் டு த கிளைண்ட்ஸ் பிகாஸ் அவங்க ஒரு ஸ்காரோ இல்லை ஒரு ஆக்சிடென்டான ஸ்காரை பார்த்தோ, விட்டிலிகோ பார்த்தோ, அவங்களோட டே பை டே லைஃப்பில் பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கெட் ரிடப் பண்ணுறதுக்காக அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு நாங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா கவரப் டாட்டூஸ். அதுவும் வந்து என்னென்னா உங்களோட ஸ்காரோட ஒரு அறிகுறியே இல்லாத மாதிரி க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னாக இருக்கிற மாதிரியான டிசைன்ஸை சூஸ் பண்ண வச்சு அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கறது தான் எங்களோடது. ஸோ இங்கே எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு சின்ன நேம் டாட்டுவை நீங்கள் கவர் பண்ண வந்து இந்த சின்ன டாட்டுவாலே கவர் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நாங்கள் சின்ன டாட்டுவாலாக தான் கவர் பண்ணுவோம். அதுவே அந்த சின்ன நேம் கவரப்பை வந்து நீங்கள் ஒரு பெரிய டாட்டு போட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் வி ஆர் ரெடி டு டூ தட். ஸோ இது வந்து நாங்கள் மற்றவங்கள மாதிரி புஷ் பண்ணி சின்ன டாட்டுவை கவர் பண்ணுறதுக்கு பெரிய டாட்டுவை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மெயின் திங், நீங்கள் ஒன்ஸ் கவர் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்காரோ இல்லை உங்களோட பழைய டாட்டுவோ கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அது வந்து ஒரு புது டாட்டூவாகவும் த பெஸ்ட் ரிசல்ட்டாகவும் தான் இருக்கும் ஆஃப்டர் ஹீலிங்க்கு அப்புறம். ஸோ அதே மாதிரி ப்ரெஸ்ட் கேன்சர்னால நிறைய பேரோட பீப்புள் அஃபெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட நிப்பிளை. அதுவும் வந்து டாட்டூனால நிப்பிள் வந்து எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூஃப் பண்ணி காமிச்சு அதுவும் ஆர்டிக்கலில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் பற்றின இன்ஃபர்மேஷன் டெக்கன் க்ரானிக்கல், மும்பை ஏசினேஜ், இந்தியன் நியூஸ் பேப்பர், என்டர்பிரினர், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கலில் எங்களோட இன்ஃபர்மேஷன் கவர் பர்டிகுலர்லி கவரப் பத்தி வந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல ஆட் பண்றோம். நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 2, கிளையண்டோட ஐடியாஸ். ஸோ ஒரு டாட்டூ கவரப் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டீங்க. ஸோ அதுக்காக இந்த டாட்டூ தான் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக பிடிக்காத டாட்டூவை உங்களை போட வைக்கிற ஐடியாவில் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆர்டிஸ்ட் கேன் ஏபிள் டு டூ, அவங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு. அவங்களோட ஐடியாவை இன்சர்ட் பண்ணி இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஃபோர்ஸாக நின்னாங்கன்னா டோன்ட் கோ, டெஃபினெட்லி சொல்கிறோம் அந்த மாதிரி டாட்டூ ஸ்டுடியோவை சூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஐடியாவை எடுத்து அதில் அவங்களோட சஜஷனும் கொடுத்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு டாட்டூ டிசைன் பண்ணி பண்ண முடியும்னு அஷ்யூர் பண்ணால் மட்டும் அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பிகாஸ் நீங்கள் செகண்ட் டைம் அட்டெம்ட்டுக்கு போகிறீங்க, அதுவும் பிடிக்காத டாட்டூவை போட்டால் இட்ஸ் நாட் கோ, இது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இப்போ ஃபேக்ட் நம்பர் 3, கலர் டாட்டூ அண்ட் பிளாக் டாட்டூ காம்பினேஷன்ஸ். ஒரு கலர் டாட்டூவை பிளாக் டாட்டூனால கவர் பண்ண முடியும், அதுவே பிளாக் டாட்டூவை கலர் டாட்டூ பண்ணி நீங்கள் கவர் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது டெஃபினட்டாக பாசிபிள் கிடையாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஆர்டிஸ்ட் பண்ண தெரியாதவங்க இல்லை, பண்ண தெரியல உங்களுக்கு அப்படிங்கிறது கிடையாது. டெஃபினட்டாக பிளாக் பிக்மெண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் கலர் டாட்டூ போட்டிங்கன்னா அந்த கலர் விசிபிலிட்டியாக இருக்காது. அதுவே செகண்டரி கலர் பிக்மெண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் பிளாக் டாட்டூ போடும்போது பிளாக் ஆப்வியஸ்லி விசிபிளாக தெரியறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அகைன், நீங்கள் ஒரு சின்ன நேமை வந்து ஒரு டிசைன் போட்டு கவர் அப் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிள். அதுவே நீங்கள் ஒரு டிசைன் போட்டிருக்கீங்க ஆல்ரெடி உங்களோட ஓல்டு டாட்டூ, அதுவே ஒரு அதை நேம் போட்டு கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இன் பிட்வீன் த நேம்ஸ்குள்ளே அந்த ஓல்டு டிசைன் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சூஸ் பண்ணுற டிசைன் வந்து பெஸ்ட் டிசைனாக சூஸ் பண்ணணும். ஃபேக்ட் நம்பர் 5, ஸ்கார் கவரப். ஒரு ஸ்கார் கவரப்புங்கிறது செல்ஃப் ஹார்மாகவும் இருக்கலாம், இல்லை ஆக்சிடென்ட்டில் வந்த ஸ்காராக இருக்கலாம், இல்லை பர்த் மார்க்காக இருக்கலாம். ஸோ இதனால் நிறையா பேர் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழந்து அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க லைஃப் லாங். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போவீங்க,
பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவுமே நிறைய பேத்துக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸை பார்த்துருக்கோம். ஸோ எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகாதீங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஈவன் பிளாஸ்டிக் சர்ஜரி கூட உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்காது. உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் உங்களோட ஸ்காரை கவர் அப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயின் திங் டேட்டூ தான். டேட்டூ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கார் வந்து கொஞ்சம் கூட விசிபிலிட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு புது கான்ஃபிடென்ஸை கொடுத்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங்காக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 6, விட்டிலிகோ கவர் அப். ஸோ விட்டிலிகோவை வந்து ரெண்டு விதமாக கவர் அப் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்கின் கலர் பிக்மெண்டேஷன், அந்த மாதிரி காம்பினேஷன்லையும் அவங்களோட விட்டிலிகோவை கவர் அப் பண்ணலாம். டேட்டூ போட்டும் கவர் அப் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி மெயின் திங் என்னென்னா, விட்டிலிகோ வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும். ஒரு 4-5 இயர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டூவாக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் கலர் பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் த பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கவே தேவையில்லை. கண்ணை மூடிட்டு நீங்கள் விட்டிலிகோ கவர் அப்புக்கு வரலாம். ஸோ ஒன் திங், ஒரு விட்டிலிகோ வந்து ஒரு ஃபுட்லேயோ பாம்லேயோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணும். இல்லை வந்து லெக்லேயோ ஹேண்ட்லேயோ விசிபிலிட்டி இல்லாத ஏரியாவில் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸு, டீடைலிங் ஒர்க்ஸு, ரியாலிஸ்டிக் ஒர்க்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டூவை வச்சு நீங்கள் விட்டிலிகோவை மறைக்கிறது. இன்னொரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா, ஸ்கின் கலரை வச்சு விட்டிலிகோவை மறைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒருத்தருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கின் கலர் காம்ப்ளெக்ஷன், அந்த ஸ்கின் கலர் காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்டிஸ்ட் வந்து கலரிங்கை வந்து கலர் பேலட்லேருந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மிக்சிங் வந்து ராங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட விட்டிலிகோவை கவர் அப் பண்ணி நீங்கள் ஸ்கின் கலர் போடுறதும் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் உங்களோட ஸ்கின் கலர் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் விட்டிலிகோ போட்ட ஸ்கின் கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் திங் ஆர்டிஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கவர் அப் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஸ்ட் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கணும். அதில் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டுடியோவில் வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை ஆயிரும். யூ வில் கெட் த 100% ரிசல்ட்ஸ். கஸ்டம் டிசைனுக்கு தனியாக ஒரு வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறையா கஸ்டம் டிசைன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் வரதுக்கு. டோன்ட் டை நியூட்.